முஹிபுல்லா, நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்? வயநாடு. வயநாடு, ரைட். இப்போ லைஃப்பில் ஏதாவது ஒன்று இழந்தால் தான் இன்னொன்று பெற முடியும், கரெக்டா? ஆமாம். ஏதாவது எக்ஸாம்பிள் உனக்கு தெரிஞ்சால் சொல்லு பார்க்கலாம். தெரில. ஓகே, இப்போ ஒரு ஃபோன் வாங்கணும். ஆமாம். அப்போ என்ன இழக்கணும்? காசு, பணத்தை இழக்கணும். அது அந்த ஃபோனோட மதிப்புக்கு ஈக்குவலாக இருக்கலாம், இல்லை அதை விட மதிப்பு கூடுதலான பணத்தை நம்ம இழக்க வேண்டியது வரலாம். சரி, இது வந்து இதே மாதிரி நான் மானிட்ரி ஏதாவது ஒன்று சொல்லி பார்க்கலாம். இன்டேஞ்சிபிள், சரியா? ஏதாவது சொல்லி பார்க்கலாம். பண மதிப்பு இல்லாதது ஒன்று இழந்தால் தான் இன்னொன்று பெற முடியும். உதாரணத்துக்கு அந்த காலத்தில் எலெக்ஷன் வந்துச்சுன்னு வச்சுக்க, நிறைய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, எல்லாம் போர்டெல்லாம் வரைகிறதுக்கு வைக்க ஆர்டிஸ்ட்லாம் வகையில் டிமாண்ட் ஆயிடுவாங்க. சரி, இப்போ அந்த ஆர்டிஸ்டே இல்லை. இப்போ அந்த ஆர்டிஸ்ட்டுங்க யாருமே கிடையாது. ஸோ அந்த ஆர்ட், அந்த ஒரு கலை, அதை இழந்தால் தான் இப்போ இருக்க டிஜிட்டல் பிரிண்டிங், ஃப்ளெக்ஸ் போர்டு இது மாதிரிலாம் நம்ம கிடைக்கும், வேறு வழி இல்லை. அதே போல் தான் என்ன ஹெல்த்தும் ஏதாவது ஒன்று இழக்கணும். இப்போ நம்ம ரூமில் நம்ம கூட ரிசார்ட்ல இருக்கவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? காபி குடிச்சு தூங்கிட்டு இருக்காங்க, தூங்குறாங்க. சில பேர் உட்காந்து கூத்தடிச்சிட்டு இருக்காங்க, பல பேர் தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம தூக்கத்தை தியாகம் பண்ணாதான் ஹெல்த் கிடைக்கும். அப்ப ஹெல்த் ஏதாவது ஒன்று தியாகம் பண்ணாதான் இன்னொன்று கிடைக்கும். அதுக்கு கெட்டது ஒன்று அல்லது தேவையில்லாத ஒன்று நம்ம தியாகம் பண்ணிட்டு நல்லது ஒன்று கிடைக்கணும், அதுக்கான முயற்சி செய்யணும். அதை நம்ம ஹெல்த்தை நோக்கி நம்ம வாழ்க்கையை முன்னேற்றோம். இதுதான் இன்று ஒரு தகவல். நன்றி.